வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு 2981 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்பட்ட அனைத்து நகை கடன்களையும் ஆய்வு செய்ய குழு அமைப்பு தமிழக அரசு உத்தரவு தமிழகம் முழுவதும் நடைபெற்ற 3வது மெகா தடுப்பூசி முகாம்களில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பொதுமக்கள் 15 லட்சம் என்ற இலக்கை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இலவச சிகிச்சை முறை தொடரும் என அறிவிப்பு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை திரும்ப பெற்றது மருத்துவமனை நிர்வாகம் கூடலூரில் தொடர்ச்சியாக மனிதர்களை கொன்று வரும் புலியால் மக்கள் அச்சம் கிராமத்தினர் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ஆட்சியர் வேண்டுகோள் தாராபுரம் ஆட்டு சந்தையில் வியாபாரிகள் வரத்து குறைவு புரட்டாசி மாதத்தால் ஆடு விற்பனை சரிந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை கல்வி பணிக்கான ஒவ்வொரு முயற்சியாலும் நாட்டின் எதிர்காலம் வடிவமைக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பண்டிகைகள் நிறைந்த அக்டோபர் மாதத்தில் வங்கிகளுக்கு 21 நாட்கள் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் தங்கள் வங்கி பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது நரேந்திர மோடியின் சொத்து மதிப்பு முந்தைய ஆண்டை விட தற்போது 22 லட்சம் ரூபாய் அதிகரித்துள்ளது நாட்டின் அன்னிய செலாவணி கையிருப்பு செப்டம்பர் 17 தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் 63,964 கோடி டாலராக சரிவடைந்துள்ளது பேட்டரியில் இயங்கும் மின் வாகனங்களின் விற்பனை 10,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ எஸ்பிஐ போன்று இன்னும் 4 அல்லது 5 வங்கிகள் தேவை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி இத்தாலியில் நடைபெறும் உலக அமைதி மாநாட்டுக்கு செல்ல மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது தமிழக மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் தலைவராக சுப்ரியா சாஹுவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி அரசு உத்தரவிட்டுள்ளது ஜிஎஸ்டி கவுன்சில் சீர்திருத்த குழுவில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் லூசிஸ்தானில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவம் வாகனம் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 4 வீரர்கள் கொல்லப்பட்டனர் தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி 29,998 பதவியிடங்களுக்கு 79,443 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் 14,571 வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுள்ளனர் எனவும் 2,981 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தலின்போது பணம் பரிசுப் பொருட்களை வழங்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாருக்கும் பறக்கும் படையினருக்கும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது
ஐந்து சவரனுக்கு உட்பட்டது மட்டுமில்லாமல் கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்பட்ட அனைத்து பொது நகை கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அனைத்து கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரனுக்குட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வருவதாகவும் அவற்றில் ஏராளமான முறைகேடுகள் இருப்பது ஆதாரங்களுடன் கண்டறியப்பட்டுள்ளதால் ஐந்து சவரனுக்குட்பட்டு மட்டுமில்லாமல் கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்பட்ட அனைத்து பொது நகை கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்பதிவாளர், கூட்டுறவு வங்கியின் சரக மேற்பார்வையாளர், நகை மதிப்பீட்டாளர் கொண்ட குழுவை அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் பெறப்பட்ட 100% நகை கடன்களை ஆய்வு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு செய்து நவம்பர் 21ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 3வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் மூலம் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாம்களை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டத்தில் 100% தடுப்பூசிகள் போடப்பட்ட ஊராட்சிகளுக்கு கேடயம் வழங்கி கௌரவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமில் 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 166 ஊராட்சிகளில் 100% தடுப்பூசி செலுத்தும் பணியை நிறைவு செய்திருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் 100% தடுப்பூசி செலுத்தும் பணியை நிறைவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். 22,08,000 என்கின்ற அளவில் இன்றைக்கு தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 15 லட்சம் என்று தொடங்கப்பட்ட இந்த முகாம்கள் இன்றைக்கு 22 லட்சத்தை கடந்திருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. தொடர்ச்சியாக 3 வாரங்கள் முகாம்கள் நடத்தப்படுவது என்பது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று. புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையின் இலவச சிகிச்சை அந்தந்த மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் ரேசன் அட்டையை பொறுத்தே இலவச சிகிச்சை வழங்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதற்கு பரவலாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த உத்தரவை திரும்ப பெற்று பழகியபடியேயான இலவச சிகிச்சை முறையே தொடரும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் ஐரோப்பாவில் நிலவிய போர் அபாயம் குறித்து அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் ஜெர்மன் சான்சலர் ஹிட்லருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். செக்கோஸ்லோவாக்கியாவின் சுடட்லாண்ட் பகுதியின் வளங்கள் மீது ஆர்வம் கொண்டிருந்த ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கியா மீது போர் தொடுக்க உள்ளதாக அறிவித்தது. அப்போது பிரச்சினையை சமாதானமாக தீர்ப்பதற்கான வழிமுறையை கையாள வேண்டுமென ரூஸ்வெல்ட் கேட்டுக்கொண்டார். அதுகுறித்து ஹிட்லருக்கு எழுதிய கடிதத்தில் ரூஸ்வெல்ட் அமைதியான தீர்வை வலியுறுத்தினார். முதல் உலகப் போரில் ஜெர்மனி நடத்தப்பட்ட விதத்தை சுட்டிக்காட்டிய ஹிட்லர் தனது நாட்டுக்கு சுடன்லாண்ட் பகுதி மீது உரிமை உண்டு என தெரிவித்தார். முதல் உலகப் போரின் முடிவில் வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தின்படி ஜெர்மனிக்கு சொந்தமான சுடன்லாண்ட் பகுதி செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு கொடுக்கப்பட்டதை ஹிட்லர் நினைவு கூர்ந்தார்.
அதனால் சுடன்லேண்ட் மீது படையெடுப்பது சரிதான் எனவும் அந்த பகுதியை மீட்டெடுப்பதே அந்த மக்களை அவர்கள் பூர்வீகத்துடன் இணைக்கும் வழி என்றும் ஹிட்லர் தெரிவித்தார். அதை தவிர ஐரோப்பாவில் வேறு எந்த பெரிய போரையும் தான் தவிர்ப்பதாகவும் ரூஸ்வெல்ட்டுக்கு உறுதியளித்தார். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 39ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் ஜெர்மனி படைகள் வார்சாவை கைப்பற்றின. போலந்து நாட்டின் தலைநகரான வார்சாவில் நடந்த போரில் 1.5 லட்சம் போலந்து ராணுவ வீரர்களை ஹிட்லரின் படை கைது செய்தது. 26 நாட்கள் ஜெர்மன் படைகளை எதிர்த்து போரிட்ட போலந்து வீரர்களால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த போரில் வெற்றி அடைந்தாலும் அது ஹிட்லருக்கு போதுமானதாக இல்லை. சரியான திட்டம் வகுத்து போலந்து நாட்டு மக்கள் மீது ஹிட்லர் கொடூரத்தை கட்டவழ்த்தார். போலந்து நாட்டின் நடுத்தர மற்றும் உயர் வகுப்பு மக்களே ஹிட்லரின் இலக்காக இருந்தனர். மருத்துவர்கள், ஆசிரியர்கள், நிலச்சுவந்தாரர்கள், பாதிரியார்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். இந்த திட்டத்துக்கு நாஜி படைகள் வைத்த பெயர் என்ன தெரியுமா? அசாதாரண சமாதான நடவடிக்கை. ரோமன் கத்தோலிக்க தேவாலயமும் அவர்களின் இலக்காக இருந்தது. பிற்காலத்தில் நாஜி படைக்கு எதிராக அவர்கள் படை திரட்டக்கூடும் என்று எண்ணிய ஹிட்லர் பாதிரியார்களையும் விட்டு வைக்கவில்லை. மேற்கு போலந்தின் ஒரு பகுதியில் மட்டும் 214 பாதிரியார்கள் கொல்லப்பட்டனர். லட்சக்கணக்கான போலந்து மக்கள் நாட்டை விட்டு விரட்டப்பட்டனர். அங்கெல்லாம் ஜெர்மனியர்கள் குடிபுகுந்தனர். இவை அனைத்தும் ஹிட்லரின் மாஸ்டர் பிளானின் ஒரு பகுதி என வரலாற்றில் பதிவானது. வங்கக்கடலில் உருவான குலாப் புயல் ஆந்திராவின் கலிங்கப்பட்டினம் ஒடிசாவின் கோபால்பூருக்கு இடையே கரையை கடந்தது. ஆந்திராவின் கலிங்கப்பட்டினத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் வடதிசையில் குலாப் புயல் கரையை கடந்தபோது 95 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கோவை செட்டி வீதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த ரவிசங்கர் சங்கீதா தம்பதியரின் இளைய மகன் பிரத்யு 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறுவயது முதலே ஆங்கிலம் தமிழ் எழுத்துக்களை தலைகளாக எழுதுவது மற்றும் வாசிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளார். மாணவன் பிரத்யுவின் அரிய திறமையை கண்ட இவரது பெற்றோர் அவருக்கு அளித்த பிரத்யேக பயிற்சியால் ஆங்கில வார்த்தைகளை தலைகளாக உச்சரித்து வந்துள்ளார். ஜஸ்ட் என்ற ஆங்கில சொல்லின் எழுத்துக்களை DSUJ எனவும் ஸ்கை என்பதை YKS எனவும் 500 ஆங்கில வார்த்தைகளின் எழுத்துக்களை 25 நிமிடங்களில் தலைகளாக கூறி மாணவன் பிரித்திவ் நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தார். பிரித்திவ் தனது வலது இடது என இரு கைகளாலும் தமிழ் எழுத்துக்களை தலைகளாக வேகமாக எழுதி ஏற்கனவே உலக சாதனை செய்துள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த முடங்கியாறு அருகே உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு தென்மண்டல அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. கல்லூரி நிர்வாகம் மற்றும் தனியார் சதுரங்க பயிற்சி மையம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மதுரை, விருதுநகர், தென்காசி, சென்னை, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் 80 பேர் பங்கேற்றனர். சுவிஸ் முறையில் 10, 13 மற்றும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டிகள் தனித்தனியாக நடத்தப்பட்டன. 5 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினார்கள். போட்டியின் இறுதியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கன்னிவாடியில் ஞாயிறுதோறும் நடக்கும் ஆட்டு சந்தையில் வெளி மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் ஆடுகள் வாங்கி செல்வது வழக்கம். இந்த வாரம் ஆடுகள் வரத்து அதிகமானதால் ஆடுகளின் விலை வெகுவாக குறைந்தது. கடந்த வாரம் 10 கிலோ எடை உள்ள ஆடு 5000 ரூபாய்க்கும் இந்த வாரம் அதே ஆடு 3500 ரூபாய்க்கும் விற்பனையானது.
தற்போது ஆடுகள் வரத்து அதிகமான போதிலும் வியாபாரிகளின் வரத்து குறைந்ததால் ஆடுகளின் விலை வெகுவாக குறைந்தன என விவசாயிகள் தெரிவித்தனர். கன்னிவாடி சந்தையில் ஆடுகளின் விலை அதன் எடையை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த வாரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த வாரத்தில் ₹150 குறைந்து ₹450க்கு விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த போஸ்பெரா, ஸ்ரீமதுரை, மசினக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒரு புலி அங்கிருந்து உள்ள கால்நடைகளை தொடர்ச்சியாக தாக்கி வந்தது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதுகுளி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேவன் எஸ்டேட் பகுதியில் சந்திரன் என்பவரையும் தாக்கி கொன்றது. இந்த நிலையில் அந்த புலியை பிடிக்க வெவ்வேறு இடங்களில் கூண்டுகள் அமைத்தும் பிடிபடாத நிலையில் அந்த புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க நிபுணர்கள் வந்துள்ளனர். அண்மையில் மாட்டை கொன்ற இடத்தில் பரண் அமைத்து நிபுணர்கள் காத்திருந்த நிலையிலும் இதுவரை அந்த புலி சிக்கவில்லை. இந்த நிலையில் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் புலியை பிடிக்கும் பணி நடந்து வருவதால் சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று வழங்கவும் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல்லில் நடைபெற்ற 5 வகையான சாதனைகளை நிகழ்த்தும் சிலம்ப போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிலம்பங்களை சுழற்றி அசத்தினர். தமிழ்நாடு ஏகலைவா கலைக்கூடம் மற்றும் கலாம்ஸ் உலக சாதனை நிறுவனத்துக்காக 5 உலக சாதனைகளை நிகழ்த்தும் போட்டிகள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றன. இதில் சஞ்சனா என்ற 8 வயது சிறுமி 7 அடி உயரத்தில் கம்பின் மேல் 1 மணி நேரம் நடை சிலம்பம் செய்து சாதனை செய்தார். சித்தேஷ் அஸ்வந்த் என்ற சிறுவன் கண்களை கட்டிக்கொண்டு 1 மணி நேரம் கம்பின் மீது நடந்து கொண்டே சிலம்பம் சுழற்றினார். பிறகு 7 மாத கர்ப்பிணியான ஸ்னேகா என்ற பெண் சுமார் 1 மணி நேரம் இரட்டை சிலம்பம் சுழற்றி அசத்தினார். அதனைத் தொடர்ந்து மோகன்ராஜ் என்ற இளைஞர் 1 கிலோமீட்டர் தூரம் ஆணிக்காலணி அணிந்து நடந்து கொண்டே சிலம்பம் சுழற்றும் சாதனையை நிகழ்த்தினார். இறுதியாக நெருப்பு வளையத்துக்குள் கண்களை கட்டிக்கொண்டு இரட்டை சிலம்பம் சுழற்றி மோகனா என்ற பெண் சாதனை நிகழ்த்தினார். சிலம்பம் சுழற்றும் பல்வேறு பிரிவு போட்டிகளும் நடத்தப்பட்டு அதில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 6 மாதங்களுக்கு பிறகு ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளம் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்தது. தற்பொழுது 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான இணையதள சான்றிதழை சோதனை சாவடிகளில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் சுற்றுலா தளத்திற்கு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே சென்று வர அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் மசாஜ் செய்யவும் ஆற்றிலும் அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்து நெல்லை விற்பனை செய்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதால் பழைய முறையிலேயே கொள்முதல் நிலையங்கள் தொடர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்லை ஆன்லைனில் பதிவு செய்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. ஆன்லைனில் பதிவு செய்து நெல்லை விற்பனை செய்வது என்பது அனைத்து விவசாயிகளுக்கும் இயலாத காரியம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கிராம நிர்வாக அலுவலர் பதிவேட்டில் பல விவசாயிகளின் பெயர்கள் இருக்காது என்றும் கோவில் நிலம் மற்றும் குத்தகை விவசாயிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்பதாலும் பழைய முறையிலேயே தொடர வேண்டும் என தஞ்சாவூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் மருதூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வாழை நெல் ஆகிய பயிர்கள் நீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளது. விவசாய நிலங்களில் மழைநீர் வெளியில் செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பயிர்கள் சேதமடைய தொடங்கியுள்ளதால் வாழை மற்றும் நெல் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து சாலைகளில் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் அருப்புக்கோட்டையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி, ஆத்திப்பட்டி, ராமசாமிபுரம், காந்திநகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித்தீர்ந்தது. கனமழையால் விருதுநகர் ரோடு, ரயில்வே பீட்டர் ரோடு, மதுரை ரோடு உள்ளிட்ட நகரின் பல இடங்களில் வாறுகள் நிறைந்து மழைநீர் செல்ல வழியின்றி சாக்கடை நீருடன் மழைநீர் கலந்து சாலைகளில் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற அக்டோபர் மாதம் 21, 25, 28 ஆகிய தேதிகளில் மூன்று கட்டமாக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தை ஐஜேகே நிர்வாகிகள் திமுக அமைப்பாளர் சிவாவிடம் வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள பழங்குறை பகுதியைச் சேர்ந்த முருகதாஸ் ராணி தம்பதியரின் மகன் சபரீஸ்வரன் அதே பகுதியில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சபரீஸ்வரன் கடந்த 18 மாதங்களாக யோகாசனம் கற்று வருகிறார். இவர் யோகாசனத்தில் ஒரு ஆசனமாக சக்கராசனத்தில் 500 மீட்டர் தூரத்தை 448 பல்ட்டிகள் மூலம் கடந்து சாதனை முயற்சி படைத்துள்ளார். 10.42 நிமிடங்களில் இலக்கை கடந்த சிறுவனின் இந்த சாதனையை நோபல் உலக சாதனை அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கியது. பழங்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பழங்கரை ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாடும் நிலா என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் 25 உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் எஸ்பிபியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் தங்கள் அஞ்சலியை செலுத்தினர். மதுரையில் ஸ்மூல் ஆஃப் பாடகர்கள் மற்றும் தமிழ்நாடு மெல்லிசை பாடகர்கள் சங்கம் சார்பில் மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 6 மணி நேரம் தொடர்ந்து பாடல்களை பாடி தங்களது இசை அஞ்சலியை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வர் டேவிட் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பாடகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீச்சரிவாள் தயார் செய்து வைத்திருந்த பட்டறை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கும்பாகம் பகுதியில் பட்டறை ஒன்றில் வீச்சரிவாள் தயாரித்து வருவதாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலை அடுத்து ஆய்வாளர் முத்துக்குமரன் தலைமையில் போலீசார் அங்கு சென்று சோதனை செய்தபோது 32 வீச்சரிவாள்கள் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கும்பாக்கத்தைச் சேர்ந்த பட்டறை உரிமையாளர் கருணைதாஸ் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் இந்திய விமானப்படை பயிற்சி கல்லூரியில் பெண் விமானப்படை அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சக அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை பந்தய சாலையில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த 30 பேர் பயிற்சிக்காக வந்துள்ளனர். இந்நிலையில் தன்னை சக அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் அதிகாரி ஒருவர் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து பயிற்சியில் இருந்த லெப்டினல் அமிர்தேஷ் என்ற விமானப்படை அதிகாரியை கோவை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து விமானப்படை பயிற்சி கல்லூரி தரப்பிலிருந்து கோவை காவல்துறைக்கு இந்த வழக்கு விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் மேலும் விசாரணையின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீபத்தில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நடைபெற்றதை அடுத்து காவல்துறையினர் ஆங்காங்கே சாலைகளில் தடுப்புகள் அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வாகனங்களில் வரக்கூடிய பயணிகளிடம் எங்கிருந்து எதற்காக வருகிறார்கள் என விவரம் சேகரித்து வருகின்றனர். இதேபோல் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய நபர்களிடமும் சோதனை நடைபெற்று வருகிறது. காதில் கடுக்கன் மாட்டிக்கொண்டும் தலைமுடியில் வர்ணம் பூசிக்கொண்டும் வித்தியாச முடிகளுடன் வரும் இளைஞர்களை எச்சரிக்கை செய்து கடுக்கான்களை அகற்றி அனுப்பி வைக்கின்றனர். இதேபோல் நகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதுமட்டுமின்றி அம்மாவட்டத்தில் ரவுடிகளின் நடவடிக்கையை ஒடுக்கும் பொருட்டு முக்கிய காவலர்கள் கைத்துப்பாக்கியுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே சித்துடையான் உசலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பகலாக அப்பகுதி விளைநிலங்களில் அனுமதியின்றி தொடர்ந்து மணல் கொள்ளையில் சிலர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர் மணல் கொள்ளையால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குடிநீர் ஆதாரம் குறைந்து தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கடலாடி வருவாய்த்துறை போலீசாரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடலூர் நகராட்சி சார்பாக சாலைகளில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பன்றிகள் வளர்ப்பவர்கள் கடலூர் நகராட்சி முன்பு மண்ணெண்ணெய் கேனுடன் வந்து பன்றிகளை பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று மண்ணெண்ணெய் கேனை பிடுங்கியதுடன் மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக சாலையில் திரியும் பன்றிகள் மட்டுமே பிடிக்கப்படுகிறது, வீட்டில் வளர்க்கப்படும் பன்றிகள் பிடிக்கப்படவில்லை என போராட்டக்காரர்களை எச்சரித்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். மேட்டூர் அருகே காலாவதியான சாக்லேட்டை தின்ற மாடுகள் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கோம்பரங்காடு பகுதியைச் சேர்ந்த பெரம்பன் என்பவருக்கு சொந்தமான 4 பசுமாடுகள் மேய்ச்சலுக்காக சென்றுள்ளது. அப்பொழுது வீரக்கல் புதூர் பேரூராட்சி பகுதியில் இருந்த குப்பை கிடங்கில் டன் கணக்கில் கொட்டப்பட்டு இருந்த காலாவதியான சாக்லேட்டை தின்றதால் அடுத்தடுத்து 3 மாடுகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தன. இந்த நிலையில் இது தவிர மேலும் ஒரு மாட்டிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாடுகள் உயிரிழந்ததற்கு அந்த சாக்லேட்டுகள் தான் காரணம் என உடற்கூறாய்வில் உறுதியானதால் காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள காட்டுப்பட்டி ஊராட்சி வெள்ளையாண்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் செல்வின் அன்பரசு. இவர் வீட்டு வளர்ப்பு பிராணியாக ஜெர்மன் செஃபர்ட் ரக நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 18 தேதி அந்த நாய் காணாமல் போய்விட்டது. பல இடங்களில் தேடியும் நாய் கிடைக்காததால் ஆசிரியர் செல்வின் அன்பரசு ட்ரோன் கேமரா உதவியுடன் காட்டுப்பட்டி ஊராட்சியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளான வெள்ளையாண்டிப்பட்டி, செட்டி கண்மாய் பகுதி உள்ளிட்ட பல இடங்களில் நாயை தீவிரமாக தேடி வருகிறார். இந்த ஜெர்மன் செஃபர்ட் ரக நாய் காணாமல் போனதால் அவரின் குடும்பத்தினர் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளதாக கூறப்படுகிறது. காணாமல் போன செல்லப்பிராணி நாயை உரிமையாளர் ட்ரோன் கேமரா மூலம் தேடி வருவது அவரின் பாச போராட்டத்தை காட்டுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையின் மந்திரி சாலை, தாய் கொட்டாரம், நாடகசாலை, நான்கடுக்கு மாளிகை, தெற்கு கொட்டாரம், மணி மாளிகை, அன்னதான மண்டபம் போன்ற பழங்காலத்து கட்டட கலைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசிப்பது வழக்கம். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்ட அரண்மனை கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டு மீண்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் நேற்று தமிழகம் முழுவதும் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்ற நிலையில் தமிழகம் மட்டுமின்றி உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் அரண்மனைக்கு வர ஆர்வம் காட்டவில்லை. குறைவான சுற்றுலா பயணிகள் மட்டுமே வந்ததால் எப்போதும் களை கட்டும் பத்மநாபபுரம் அரண்மனை கலை இழந்து வெறிச்சோடியது. பேலஸ் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரோம் ஃபேமிலியோட. திருநெல்வேலியிலேருந்து வரோம் நாங்கள். பேலஸ் நல்லா உள்ள ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மாஸ்க் போட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறையா என்ன சொல்கிறது, அந்த காலத்து இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கங்கே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு ரூம்லேயுமே என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு
ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியை அடுத்த குத்துக்கல் வலசை கிராமத்தில் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 100 பேருக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் 5 கிலோ அரிசி பை வழங்கப்பட்டன. பழனி பெரியப்பா நகரில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவரின் பெயர் மணிகண்டன் என்பதும் அருகில் உள்ள கோதைமங்கலம் பெரும்பாறை காலனியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. மதுரை எல்லிஸ் நகரில் உள்ள சங்கர் என்பவருக்கு சொந்தமான போட்டோ ஸ்டுடியோவில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமரா உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்துக்கு சட்டவிரோதமாக கடத்த முயன்ற 3 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புரட்சியாளர் பகத்சிங் பிறந்த நாளை முன்னிட்டு தன்னார்வ அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர், புளித்தலை, மண்மங்கலம், அரவக்குறிச்சி, கடவுர், கிருஷ்ணராயபுரம், புகழூர் ஆகிய 7 வட்டங்களிலும் உள்ள அனைத்து முகாம்களிலும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மருத்துவர்கள் தலைமையில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இது தவிர மாவட்டம் முழுவதும் மருத்துவத்துறையினர் வீடு தேடி சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வீட்டிலேயே கொரோனா தடுப்பூசி செலுத்தினர். திருச்சி திருவெரும்பூர் அடுத்த நவல்பட்டு சிலோன் காலனியில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுகாதார வளாகம் ஆகியவற்றை மத்திய உணவு பதப்படுத்துதல், தொழிற்சாலைகள் மற்றும் நீராதாரத்துறையின் இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த கொத்தமங்கலம் கிராமத்தில் பனைமர காதலர்கள் அமைப்பினர் மற்றும் அஜித் ரசிகர்கள் 10,000 பனை விதைகளை நடவு செய்தனர். தொடர்ந்து வரும் நாட்களிலும் 50,000 பனை விதைகளை நடவு செய்ய உள்ளதாக அஜித் ரசிகர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கச்சேரி தலவாய்புரத்தில் பிறந்தநாளை அரிவாளால் கேக் வெட்டி கொண்டாடி சமூக வலைதளத்தில் பரப்பியவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து 5 அரிவாள்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனா்.